வெல்கம் டு டிஎன்பிசி மிஸ்ட்ரி. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, மக்காம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாலிட்டி எக்கனாமிக்ஸ் அவரோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, பேராசிரியர் டெண்டுல்கர் வரையறைப்படி ஒரு மனிதனின் ஏழை, ஒரு மனிதன் ஏழை என்று அவருடைய மாத வருமானம் கிராமத்தில் ரூபாய் டேஸ் குறைவாகவும் நகரத்தில் ரூபாய் டேஸ் குறைவாகவும் இருந்தால் மட்டுமே குறிப்பிடுவாள் அப்படின்னா, டெண்டுல்கர் அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வறுமை அதை பற்றின வந்து ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருந்தாரு. இது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11th ஓல்டு எக்கனாமிக்ஸ் புக்கில் வந்து இருக்குது இந்த பாடம், வறுமை பற்றின பாடம் இருக்கும். ஸோ அதில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு அறிக்கை கொடுத்துருப்பாங்க. ஸோ டெண்டுல்கர் பார்த்தீங்க அப்படின்னா வறுமைக்காக அமைக்கப்பட்ட கமிட்டி, இது இவருடைய தலைமையில் தான் வந்து வறுமைக்காக அமைக்கப்பட்ட கமிட்டி. ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட், இந்த அமௌண்ட்டு கீழே அவருடைய மாத வருமானம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஏழை அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணாரு. ஸோ அது வந்து டேட்டா நம்ம கேட்க மாட்டாங்கன்னு பார்த்துருவோம், ஆனால் அந்த டேட்டா வந்து கேட்டுருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா, 446.68, அவரம் 578.8. ஸோ 11th ஓல்டு எக்கனாமிக்ஸ் புக் அதில் இருக்க எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பிரதம மந்திரி தலைவராக இருக்கிறார், எதில் எதுக்கு மட்டும் பிரதம மந்திரி, அதாவது நம்ம பிஎம் எதுக்கு வந்து தலைவராக இருக்கார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நிதி ஆணையம், நிதி ஆணையத்துக்கு தலைவராக பிஎம் அப்படிங்கிறவர் வந்து கிடையாது. இந்த நிதி ஆணையத்தை பற்றி சொல்கிற ஆர்டிகல் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 280 அப்படிங்கிறது வந்து நிதி ஆணையத்தை பற்றி சொல்லும். ஸோ நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஒரு 5 வருடத்துக்குள்ளே நிதி ஆணையம் அப்படிங்கிறது அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிதி ஆணையம் என்ன பர்பஸ் அப்படின்னா, மத்திய மாநிலங்களுக்கு இடையே வருவாய் நிதியை வந்து பகிர்ந்தளிப்பு தான் இதனுடைய முக்கியமான வேலை. ஸோ அதை வந்து பரிந்துரை பண்ணுவதுதான், இந்த மாநிலத்திற்கு எவ்வளோ நிதி பரிந்துரை பண்ணலாம் அப்படின்னு. இது எதன் அடிப்படையில் வழங்குறாங்க அப்படின்னா, மக்கள் தொகையின் அடிப்படையில் வழங்குறாங்க. ஸோ இப்போ எத்தனாவது நிதிக்குழு நடைமுறையில் இருக்குது அப்படின்னா, 14th நிதிக்குழு அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்குது, 15th நிதிக்குழு அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனுடைய தலைவர் யார் அப்படின்னா, என் கே சிங், நந்தகுமார் கிஷோர் சிங் அப்படிங்கிறவங்க. ஸோ அதுக்கு தலைவர் அப்படிங்கிறவங்க வந்து பிரதம மந்திரி கிடையாது. 2வது தேசிய திட்டக்குழு. ஸோ திட்டக்குழு அப்படிங்கிறது எப்பொழுது ஆரம்பித்தாங்க அப்படின்னா, 1950 நம்ம எல்லா வீடியோலையும் பார்த்துட்டு போவோம். 1950 மார்ச் 15 ஆரம்பிக்கப்பட்டதாக வந்து திட்டக்குழு அப்படிங்கிறது. இதனுடைய முதல் தலைவர் யார் அப்படின்னா, நேரு. ஏன்னா திட்டக்குழுவின் தலைவர் எப்போவுமே பிரதம மந்திரி தான். அதனுடைய துணைத் தலைவர் யார்னா, குல்சாரிலால் நந்தா அப்படிங்கிறவங்க அதனுடைய துணைத் தலைவராக இருந்தாங்க. ஸோ திட்டக்குழு அப்படிங்கிறவங்க கலைச்சிட்டாங்க. எப்போ கலைச்சாங்க அப்படின்னா, 2014 ஆகஸ்ட் 17 அன்னைக்கு வந்து கலைச்சாங்க. ஸோ திட்டக்குழுவோட தலைவர் எப்போவுமே யாருன்னா பிரதமர் தான். கேபினெட் செயலாளர் அலுவலகம், கேபினெட் செயலாளர் அலுவலகம், கேபினெட் அமைச்சர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தலைவர் அவர் தான், கேபினெட் செயலாளகம் செக்ரட்டரியேட்டுக்கு அவர் கிடையாது. ஸோ இது எது அப்படின்னா, ரெண்டு மட்டும்தான் வந்து அவர் தலைவராக செயல்படுகிறார். ஸோ அதுக்கப்புறம் தெரியும், கீழ்கண்ட ஒற்றுள் இந்தியாவில் உள்ளாட்சி அரசாங்க அமைப்பை கொண்டு வந்தவர் யார், கீழ்கண்ட ஒற்றுள் இந்தியாவில் உள்ளாட்சி அரசாங்க அமைப்பை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா, ரிப்பன் பிரபு. இந்திய அரசியலமைப்பில் திருத்தம் கொண்டு வர எந்த விதி பயன்படுத்தப்படுகிறது? ஸோ இந்திய அரசியலமைப்பில் திருத்தம் கொண்டு வர எந்த விதி பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா, விதி 368 அப்படிங்கிறது. ஸோ 368 அதாவது பகுதி 20 உள்ள அரசியலமைப்பு திருத்தம், அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படிங்கிறத பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே ஒரு விதி தான் இருக்கும், 368 அப்படிங்கிறது பகுதி 20. இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எங்கிருந்து எடுத்தாங்க அப்படின்னா, தென்னாப்பிரிக்காவோட அரசியலமைப்புலேருந்து வந்து எடுத்தாங்க. நமது கிட்டத்தட்ட ஒரு 60 நாடுகள் இருந்து எடுத்தது அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ நம்ம அரசியலமைப்பு திருத்தும் போது பார்த்தீங்கன்னா, ஒரு 3 முறையில் திருத்துறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, சிம்பிள் மெஜாரிட்டி, எளிய பெரும்பான்மை. ஸோ எளிய பெரும்பான்மை அப்படிங்கிறது திருத்துறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சாதாரண மசோதாக்கள், இந்த மாதிரி சாதாரண மசோதாக்கள் எல்லாமே எளிய பெரும்பான்மை அடிப்பில் திருத்துருவாங்க. ஸோ எளிய பெரும்பான்மை என்ன அப்படின்னா, இப்போ 100 பேர் இருப்பாங்கன்னா அதில் பாதிக்கு மேல், ஸோ 50-51 போட்டாங்களே, அந்த மசோதா வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா, மசோதா வந்து சட்டமாக வந்து இதாயிரும், பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டுரும். ஸோ எளிய பெரும்பான்மை. செகண்ட் டைப் என்ன அப்படின்னா, இது வந்து சாதாரண சட்டத்துக்கு எளிய பெரும்பான்மை. 2வது என்னன்னா, தனி பெரும்பான்மை, அதாவது சிறப்பு பெரும்பான்மை அல்லது ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, சிறப்பு பெரும்பான்மை. அதாவது நாடாளுமன்றத்தில் உள்ள ஒவ்வொரு அவையிலும் பார்த்தீங்கன்னா 2/3 உறுப்பினர்கள், அதாவது 2/3 உறுப்பினர்கள் கண்டிப்பாக வந்து ஓட் பண்ணி ஆகணும். இப்போ 100 பேர் இருக்காங்கன்னா 75 பேருக்கு மேலே கண்டிப்பாக ஓட் போட்டால் மட்டும்தான் அந்த மசோதா அப்படிங்கிறது பெரும்பான்மைன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து சிறப்பு பெரும்பான்மை. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இந்த மாதிரி மசோதாக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சிறப்பு பெரும்பான்மை அப்படிங்கிறது தேவைப்படும். ஸோ அதுக்கடுத்து சிறப்பு பெரும்பான்மை மற்றும் மாநிலங்களின் ஒப்புதல். சிறப்பு பெரும்பான்மை அப்படிங்கிறது ஒவ்வொரு அவையிலையும் 2/3 உறுப்பினர்கள் வந்து வாக்களிக்க வேண்டும், அது போதாதுன்னு எல்லா மாநிலங்களிலும் பார்த்தீங்கன்னா, மாநிலங்கள் எல்லாமே மெஜாரிட்டி அடிப்படையில் வந்து அப்ரூவல் கொடுக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப ரேரான மசோதாக்கள், ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய மசோதாக்களுக்கு தான் வந்து அந்த மாதிரி சட்டத்திருத்தங்கள் வந்து பண்ண முடியும். தனிப்பெரும்பான்மை பலம் மற்றும் மாநிலங்களுக்கான ஒப்புதல் 3வது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் மெஜாரிட்டி, இன்னொன்று வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி, இன்னொன்று ஸ்பெஷல் மெஜாரிட்டி அண்டு எல்லா மாநிலங்கள்ட்ட ஒப்புதல் வாங்குறது. ஸோ இந்த மாதிரி 3 முறையில் தான் வந்து நம்மளுடைய அரசியலமைப்பு அப்படிங்கிறது திருத்தப்படுகிறது. ஸோ அதை பற்றி சொல்கிற விதி தான் வந்து விதி 368.
மாநில சட்டமன்றத்தை பற்றி எந்த விதி குறிப்பிடுகிறது? ஸோ மாநில சட்டமன்றத்தை பற்றி எந்த விதி குறிப்பிடுகிறது அப்படின்னா, விதி 169, விதி 169 தான் பார்த்திங்க அப்படின்னா மாநில சட்டமன்றத்தை பற்றி கூறுகிறது. 170, அதாவது மாநில சட்டமன்றம் அப்படிங்கிறது, சட்டமன்றம் அப்படிங்கிறது ஆளுநர், சட்ட மேலவை, சட்டப்பேரவை, இந்த மூணையும் உள்ளடக்கியதாக வந்து சட்டமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆளுநர் சட்ட மேலவை, சட்டப்பேரவை, இந்த மூணையும் உள்ளடக்கி தான் மாநில சட்டமன்றம் அப்படிங்கிறது. இதில் சட்டப்பேரவை அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ், நம்ம கீழே உள்ள லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படிங்கிறது. ஸோ அது நம்ம ஸ்டேட்டில் இருக்குது. அதை பற்றி சொல்கிற ஆர்டிகல் என்ன அப்படின்னா, விதி 170, சட்டப்பேரவை பற்றி சொல்கிறது 170, சட்டமேலவை பற்றி சொல்கிறது 171. ஸோ சட்டப்பேரவை பற்றி சொல்கிறது 170, சட்டமேலவை பற்றி சொல்கிறது 171 அப்படிங்கிறது. இந்த சட்டப்பேரவையில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த உறுப்பினர்கள் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, மினிமம் 60 உறுப்பினர்களும் மேக்சிமம் 500 உறுப்பினர்களும் இருக்கலாம். ஒரு மாநிலத்தில் உள்ள லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டப்பேரவையில் மினிமம் 60 உறுப்பினர்களும் மேக்சிமம் வந்து 500 உறுப்பினர்களும் இருக்கணும். ஸோ இதை பற்றி சொல்கிறது. அதே மாதிரி ஒவ்வொரு சட்டப்பேரவையிலையும் ஒரு ஆங்கிலோ இந்தியன் அப்படிங்கிறவங்களை வந்து ஆளுநர் வந்து நியமிப்பார், ஆளுநர் வந்து நியமிப்பார். ஸோ அதுக்கப்புறம் சட்ட மேலவை, அதை பற்றி சொல்கிறது 171. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் எவ்வளோ அப்படின்னா 40 உறுப்பினர்களுக்கு குறையாமலும், அதாவது என்ன அப்படின்னா 40க்கு கீழே கம்மியாகவே போகக்கூடாது. ஸோ 40 உறுப்பினர்களுக்கு குறையாமலும், அதிகபட்சம் எவ்வளோ அப்படின்னா சட்டப்பேரவை உள்ள உறுப்பினர்களில் மூன்றில் ஒரு பங்கு, சட்டப்பேரவை உள்ள உறுப்பினர்களில் மூன்றில் ஒரு பங்கு. அது என்ன மூன்றில் ஒரு பங்கு அப்படின்னா, சட்டப்பேரவையில் வந்து 150 பேர் இருக்காங்க அப்படின்னா இதில் மூன்றில் ஒரு பங்குக்கு மிகக்கூடாது, அதாவது 50 பேருக்கு மேலே அந்த மாநில சட்டமேலவையில் உறுப்பினர்கள் இருக்கக்கூடாது. ஸோ மினிமம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 40 பேர், மேக்ஸிமம் எவ்வளோ தாண்டி போகக்கூடாது அப்படின்னா சட்டப்பேரவை உறுப்பினர்களில் மூன்றில் ஒரு பங்குக்கு தாண்டி போகக்கூடாது. ஸோ சட்டமன்றம் அப்படின்னா ஆளுநர், சட்டப்பேரவை, சட்டமேலவை, அதை பற்றி சொல்கிறது. ஸோ சட்டமன்றத்தை பற்றி சொல்கிற விதி 169, சட்டப்பேரவை பற்றி சொல்கிறது 170, சட்டமேலவை பற்றி சொல்கிறது 171. எவ்வகை மசோதா இந்திய பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தனித்தனியே சிறப்பு பெரும்பான்மையில் நிறைவேற்றப்பட வேண்டும்? ஸோ எவ்வகை மசோதா இந்திய பாராளுமன்றத்தில் இரு அவைகளிலும் தனித்தனியே சிறப்பு பெரும்பான்மை பெற வேண்டும் அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதா, அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதா. மிச்ச மசோதாலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இதில் நீங்கள் பெரும்பான்மை, அதாவது சிறப்பு பெரும்பான்மை வச்சாலே போதும், சாதாரண மசோதா, பட்ஜெட், நிதி மசோதா, இது எல்லாமே. ஆனால் அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதா அப்படின்னா மக்களவையிலையும் சரி மாநிலங்களவையிலையும் சரி சிறப்பு பெரும்பான்மை பெற வேண்டும். அது என்ன சிறப்பு பெரும்பான்மை அப்படின்னா மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினர்கள் வந்து பெரும்பான்மை ஓட்டு போட வேண்டும். ஸோ அந்த மாதிரி ஓட்டு போட்டால் தான் வந்து சிறப்பு பெரும்பான்மை. இந்திய தேர்தல் ஆணையத்தில் எத்தனை தேர்தல் ஆணையர்கள் உள்ளனர்? இந்திய தேர்தல் ஆணையத்தில் எத்தனை தேர்தல் ஆணையர்கள் உள்ளனர்? ஸோ நம்மளுடைய தேர்தல் பற்றி எந்த பகுதி சொல்லுது அப்படின்னா பகுதி 15. ஸோ பகுதி 15 பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் பற்றி சொல்லும். அந்த 15ல் தேர்தல் ஆணையை பற்றி நான் சரத்து எந்த சரத்து அப்படின்னா 324 பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையை பற்றி சொல்லும். ஸோ நம்மளுடைய தேர்தல் ஆணையத்தை பற்றி ஃபுல்லாக சொல்லுது. வயது வந்தோர் வாக்குரிமை பற்றி சொல்கிற ஆர்டிகல் என்ன அப்படின்னா 326, வயது வந்தோர் பற்றி சொல்கிற ஆர்டிகல் என்ன அப்படின்னா 326, வயது வந்தோர் வாக்குரிமை பற்றி சொல்கிறது, தேர்தல் ஆணையை பற்றி சொல்கிறது 324. ரொம்ப ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆர்டிகல். ஸோ இந்த தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது நம்ம டெல்லியில் இருக்குது, எல்லா தேர்தல்களையுமே இதான் நினைத்தது. ஸோ இதில் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா வெறும் இரண்டு தேர்தல் ஆணையர்கள் இருந்தாங்க. ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் பொழுது இரண்டு தேர்தல் ஆணையர்கள் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த இரண்டு தேர்தல் ஆணையர்கள் மீண்டும் ஒரு தேர்தல் ஆணையர்களாக குறைக்கப்பட்டாங்க, அதாவது ஒரு தலைவர் மற்றும் இரண்டு தேர்தல் ஆணையர்கள் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒருவர், அந்த ரெண்டு பேர்ல வந்து ஒருத்தவங்களை குறைச்சாங்க. எப்போ அப்படின்னா ஸ்டார்டிங்ல 1989ல் ஒரு தலைவர் மற்றும் இரண்டு தேர்தல் ஆணையர் இருந்தாங்க நார்மலா. ஸோ அதுக்கப்புறம் 1/1/1990 ஸோ 1990 அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தல் ஆணையர் ஒரு தலைவராக குறைச்சாங்க. மறுபடியும் எப்போ அப்படின்னா 1993 பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் இரண்டு தேர்தல் ஆணையர். ஸோ இப்போ எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா இது வந்து குறைச்சி கூட்டினாங்க. 90ல் என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு பேராக இருந்தவங்களும் ஒரு ஆளாக குறைச்சிட்டாங்க. ஸோ இப்போ எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு தலைவர் மற்றும் இரண்டு தேர்தல் ஆணையர்கள். ஸோ மொத்தம் வந்து 3 பேர் இருக்காங்க. ஆனால் பேருக்கு தான் தலைமை தேர்தல் ஆணையர் அப்படிங்கிறவங்க. ஸோ மெஜாரிட்டி அடிப்படையில் வந்து முடிவுகள் அப்படிங்கிறது எடுக்கப்படுவாங்க. ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 3 பேர், ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் இரண்டு தேர்தல் ஆணையர்கள். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக ரிப்பீட்டடாக கேட்குற ஹிஸ்ட்ரி கொஸ்டின் இல்லை பாலிட்டி கொஸ்டின் கூட வச்சுக்கலாம். மாநிலங்களில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்திய சட்டம் எது? மாநிலங்களில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்திய சட்டம் எது அப்படின்னா இந்திய அரசு சட்டம் 1919 அப்படிங்கிறதான். ஸோ இது என்ன இரட்டை ஆட்சி முறை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹிஸ்ட்ரியில் ரீட் பண்ணாலே பார்த்துருப்போம், ஒதுக்கப்பட்ட துறைகள், மாற்றப்பட்ட துறைகள் அப்படின்னு இரண்டு இருக்கும். ஒவ்வொன்றிலையுமே பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒதுக்கப்பட்ட துறைகள், மாற்றப்பட்ட துறைகள், அதில் வந்து ஆளுநர் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் அவங்க வந்து சட்டம் இயற்றுவாங்க.
மாற்றப்பட்ட துறைகளை பார்த்தீங்கன்னா ஆளுநர் மற்றும் அமைச்சர்கள் வந்து சட்டம் ஏற்றுவாங்க. ஸோ அதான் இந்த இரட்டை ஆட்சி முறை அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இந்த இரட்டை ஆட்சி முறையை எப்போ நீக்கினாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, எந்த சட்டத்தின் மூலமா நீக்கினாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம சேனலில் பார்த்த வீடியோ ஒரு வீடியோ பார்த்துருப்போம் ஜிஎஸ்டி, அதை பற்றி அதே மாதிரி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் எடுத்து பார்த்துருப்போம். சர்வாதீன மற்றும் வணிக நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு, த போனோ பாலிசிஸ் அண்டு ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிக்ஸ் ஆக்ட், அதாவது எம்ஆர்டிபி, அதை நம்ம வந்து தொழிற்கொள்கைகள் அப்படிங்கிற ஒரு வீடியோ அதை பார்த்துருப்போம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் பார்க்காம பார்த்துக்கோங்க. ஸோ அந்த போனோ பாலிசிஸ் அண்டு ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ஆக்ட், எம்ஆர்டிபி ஆக்ட் அப்படிங்கிறது பார்த்துருப்போம். எப்போ அப்படின்னா 1969 டாஸ் குப்தா அப்படிங்கிற தலைமையில் 1964 ஒரு கமிட்டி வச்சாங்க, பிரைவேட் கம்பெனி வந்து நிர்வகிக்கிறது அவங்களுடைய தொழில் தொடங்குறத பத்தி. ஸோ அந்த அந்த கமிட்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு எம்ஆர்டிபி அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து கொடுத்தாங்க. ஸோ 1991 புதிய பொருளாதார கொள்கையில இந்த சட்டத்துக்கு, இந்த சட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாதி இதை வந்து நீக்கிட்டாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக இதை ஃபுல்லாமே நீக்கிட்டு இதுக்கு பதிலாக காம்படிட்டிவ் ஆக்ட், போட்டி சட்டம் அப்படிங்கிறது 2002 வந்து கொண்டு வந்துருக்காங்க. போட்டி சட்டம், காம்படிட்டிவ் ஆக்ட் அப்படிங்கிறது, ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. எம்ஆர்டிபி ஆக்ட் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1969, யார் கமிட்டி அப்படின்னா தாஸ் குப்தா அப்படிங்கிறவங்க தலைமையில், தாஸ் குப்தா கமிட்டி அவங்களுடைய தலைமையில் அவங்க தான் வந்து இதை வந்து ரெஃபர் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1991 இதை வந்து பாதி குறைச்சிட்டாங்க. இப்போ ஃபுல்லாக நீங்கிட்டு இதுக்கு பதிலாக காம்படிட்டிவ் ஆக்ட், அதாவது போட்டி சட்டம் அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்துருக்காங்க. நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்தோம் எம்ஆர்டிபி ஆக்டுக்கு பதிலாக கொண்டு வந்த சட்டம் எது அப்படின்ட்டு, ஸோ காம்படிட்டிவ் ஆக்ட் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 இயர் பிளான்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ 5 இயர் பிளான்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு டைம் ஒரு ஐடியா இருந்தாலும் ஈஸியாக வந்து கெஸ் பண்ணி போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான்ஸ் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 51 to 56 முதல் 5வது திட்டம் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் 56 to 61 இரண்டாவது 5வது திட்டம், 61 to 66 மூன்றாவது 5வது திட்டம். இப்போ தான் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் 5 இயர் பிளான்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு 3 தான் ஞாபகம் வைக்கணும். ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான்ஸுக்கு லீவ் அப்படிங்கிறது விட்டாங்க, கேப் அப்படின்னு. ஸோ எதுக்காக அப்படின்னா இந்தியா சீனா போர், பாகிஸ்தான் போர் வந்து நடந்திருக்கும். ஸோ அதுதான் வந்து லீவ் விட்டுருப்பாங்க. இந்தியா 5வது திருத்தின் திட்ட விடுமுறை காலம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ 66 to 69 வரைக்கும் வந்து விட்டுருப்பாங்க, 66 to 69 வரைக்கும் விட்டுருப்பாங்க. ஸோ மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா 4வது 5வது திட்டம் 69 to 74 வரைக்கும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 74 to 79 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த பீரியடில் தான் என்ன நடக்கும் அப்படின்னா முதன் முதலில் காங்கிரஸ் அல்லாதவங்க, அதாவது மொராஜி தேசாய் அப்படிங்கிறவங்க வந்து ஆட்சிக்கு வருவாங்க. ஸோ அவங்க வந்து காங்கிரஸோட ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 78, 79, 80 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுழல் திட்டங்கள் அப்படிங்கிறத கொண்டு வாங்க. ஸோ மறுபடியும் ரவுண்டா எப்பிலிருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா 5வது திட்டங்கள் 80 ஆரம்பிக்கும். ஸோ 80, 85 அதுக்கப்புறம் 85, 90 ஆரம்பிக்கும். ஸோ இப்போ அந்த 90 மறுபடியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புதிய பொருளாதார கொள்கை அப்படிங்கிறத கொண்டு வாங்க. ஸோ புதிய பொருளாதார கொள்கையை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 92 ஸோ அதுக்கப்புறம் 97 அதுக்கப்புறம் ஒவ்வொரு 5 வந்து வந்துட்டே தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா திட்ட விடுமுறை காலம் எப்போ விட்டாங்க, 66 to 69. ஸோ அதுக்கப்புறம் சுழல் திட்டங்கள் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 78, 79, 80 அது கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் புதிய பொருளாதார கொள்கை 91, 92 அதில் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த 3 இது நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் லைனாக வந்து எல்லா 5வது திட்டங்களுமே எழுதிடலாம். ஸோ இப்போ நீங்கள் இது இயர் வச்சே போடலாம். ஸோ 9வது 5வது திட்டம் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் 12 5வது திட்டங்கள் இருக்குது. ஸோ அது லாஸ்ட்டாக எப்போ வந்துச்சு அப்படின்னா 2012 to 2017 அப்படிங்கிறது, 11வது 5வது திட்டம் 2007 to 2012. ஸோ அதுக்கப்புறம் 10வது 5வது திட்டம் 1997, 10வது 5வது திட்டம் 2002 to 2007, 9வது 5வது திட்டம் 1997 to 2002 இதெல்லாம் ஈஸியாக போட்டலாம். ஸோ அதுக்கப்புறம் பாராளுமன்றத்தின் கூட்டுத்தொடர் எந்த மசோதா கொண்டு வருவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஸோ பாராளுமன்றத்தில் கூட்டுத்தொடர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லோக்சபா ராஜ்யசபா இரண்டுமே ஒரே டைமில் வந்து கூடுவாங்க. யார் வந்து கூட்டுறதுக்கு அழைப்பு விடுவாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறவர் வந்து அழைப்பு விடுப்பார் கூட்டுத்தொடருக்கு. ஸோ அந்த மாதிரி கூட்டுத்தொடர் அப்போ யார் தலைமை தாங்குவாங்க அப்படின்னா மக்களவையின் சபாநாயகர் அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்குவார். நல்லா நோட் பண்ணிச்சுவாங்க, மக்களவையின் சபாநாயகர் தான் வந்து கூட்டத்திற்கு தலைமை தாங்குவார். அது எதுக்காக கூட்டுவாங்க அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு சட்டம் கொண்டு வரதுக்காக மட்டும்தான் வந்து அதை தீர்த்துவாங்க. பட்ஜெட், நிதி மசோதா அப்போ வந்து கட்டியமாக வந்து கூட்டத்தொடர் அப்படிங்கிறது கூட்ட முடியாது. அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதா அதுலேயும் கூட்டத்தொடர் அப்படிங்கிறத கூட்ட முடியாது. ஸோ ஒரே ஒரு இதுக்கு மட்டும்தான் கூட்ட முடியும். என்ன அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு சட்டம் கொண்டு வரணும், ஒரு சாதாரண மசோதாவுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டத்தொடர் அப்படிங்கிறத கூட்ட முடியும். யார் தலைமையும் தாங்குவாங்க அப்படின்னா மக்களவை சபாநாயகர், யார் கூட்டுவாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர். பொது கணக்கு குழுவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்படுது, த ரிப்போர்ட் ஆஃப் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி இஸ் பிரசிடன்ட் பை. ஸோ எங்கே சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாமே நிதி ஆணையத்தோட அறிக்கையாக இருக்கட்டும், ஒரு மாநில
உரிமைகள் ஆணையம், மனித உரிமைகள் ஆணையம், இந்த மாதிரி எல்லா ஒரு சென்ட்ரல் தேர்தல் ஆணையத்தோட அறிக்கைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கே தான் சப்மிட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னா மக்களவை. ஸோ மக்களவையில் மட்டும் தான் சப்மிட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்து குடியரசுத் தலைவரை வந்து மக்களவையில் சப்மிட் பண்ணுவார். ஸோ நிதி ஆயோக்கின் இரண்டாவது துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? நிதி ஆயோக்கின் இரண்டாவது துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஸோ நிதி ஆயோக் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா திட்டக்குழுவிற்கு பதிலாக 1/1/2015 தொடங்கப்பட்டதான் நிதி ஆயோக் அப்படிங்கிறது. இதனுடைய முதல் தலைவர் யார் அப்படின்னா அரவிந்த் பனகாரியா. ஸோ அரவிந்த் பனகாரியா அப்படிங்கிறவங்க தான் முதல் தலைவர். இரண்டாவது துணைத் தலைவர் யார் அப்படின்னா ராஜீவ்குமார். ஸோ இதனுடைய தலைவர் எப்பவுமே யார் அப்படின்னா பிரதமர் தான் இதனுடைய தலைவர். கீழ் கொடுக்கப்பட்டுள்ளவைகளுள் எது சரியானது இல்லை? பகுதி 9A நகராட்சியை பற்றி குறிப்பிடுகையில். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா 9A நகராட்சி அப்படிங்கிறது சேர்ந்துருப்பாங்க. 9A நகராட்சி, 9B கூட்டுறவு சங்கல் அப்படிங்கிறது. இந்த 9A நகராட்சி அப்படிங்கிறது எந்த சட்டத்திருத்தத்தின் மூலமாக சேர்க்கப்பட்டது அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சிடும். 9A நகராட்சி எந்த சட்டத்திருத்தின் மூலமாக சேர்க்கப்பட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த நகராட்சிகளுக்கு எது வந்து தப்புன்னு கேட்டாங்க. நகராட்சிகளுக்கு மானிய உதவி மாநிலங்களின் தொகுப்பு நிதியிலிருந்து கொடுக்கப்படுகிறது. ஸோ ரைட்டு தான், மாநில உதவி தொகுப்பிலிருந்து கொடுக்கப்படுகிறது. நகராட்சிகளுக்கு என்று தனி ஒரு நிதி ஆணையம் உருவாக்குறது. நகராட்சிகளுக்குன்னு தனியாக வந்து நிதி ஆணையம் அப்படிங்கிறத கிடையாது, ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது கிடையாது. மாவட்ட திட்டக்குழு அமைக்கிறதுக்காக இது வந்து ரெஃபர் பண்ணுறது கரெக்டு. பெருமாநகர திட்டக்குழுக்கள் திட்டங்களுக்கு குழு அமைக்கவும் ரெஃபர் பண்ணுது. ஸோ எது தவறானது அப்படின்னா நகராட்சிகளுக்குன்னு ஒரு ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது கிடையாது, மாநிலத்துக்கு மட்டும்தான் இருக்குது. இந்திய அரசியலமைப்பின் 11வது பகுதி எதை பற்றி கூறுகிறது? இந்திய அரசியலமைப்பின் 11வது பகுதி எதை பற்றி கூறுகிறது அப்படின்னா கண்டிப்பாக பகுதியிலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க சொன்னோம். ஸோ எதை பற்றி கூறுனா மத்திய மாநில உறவுகள் அப்படிங்கிறத பற்றி சொல்லுது. பகுதி 12 எதை பற்றி சொல்லுது அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்க. பகுதி 12 கீழ்கண்டவற்றுள் எந்த வழக்கில் இந்தியா உண்மையான கூட்டாட்சி அல்ல என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது? உண்மையான கூட்டாட்சி அல்ல என உச்சநீதிமன்றம் எப்படி தீர்த்துனா மேற்கு வங்க அரசு மிசஸ் மத்திய அரசு. ஸோ 1963 அப்படின்னு இந்த கேசஸ் கண்டிப்பாக ஒரு கேசஸ் கேட்குறாங்க. ஸோ அதை பற்றி நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போகிறேன். ஓகே, நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.